ஒரு சேல்ஸ்மேனோட பேசிக் குவாலிட்டி, அதை பற்றி தான் இந்த வீடியோஸில் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது. ஒரு சேல்ஸ்மேனோட பேசிக் குவாலிட்டி என்ன என்று யாரிடம் கேட்டாலும் அனைவரும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பேச்சு திறமை. அதாவது ஸ்பீச் டேலண்ட்னு சொல்லுவோம், ஆனால் அது முற்றிலும் தவறான ஒன்று. ஒரு பேச்சு திறமையால் ஒரு சேல்ஸ்மேன் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அப்புறம் என்ன, அதாவது ஒரு எபிலிட்டி ஆஃப் சேல்ஸ்மேன்னா ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், கேள்விகள் கேட்குறது, கேள்வி கேட்டு அதில் நின்று அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது, அதுதான் ஒரு சேல்ஸ்மேனோட கொஸ்டின் கேட்குறது தான் ஒரு பேசிக்கு குவாலிட்டி. அதாவது சக்ஸஸ் பண்ணோம்னா அந்த கொஸ்டின் கேட்குற திறமையை வளர்த்து கொண்டால் தான் ஒரு சேல்ஸ்மேன் வந்து வெற்றி பெற முடியும். அப்போது ஒரு சேல்ஸ் வந்து முடியணும்னா அதுக்கு பெரும்பாலும், அதாவது பெரும்பாலும் நம்ம சேல்ஸ் ஸ்பீச்சில் ஒரு மீட்டிங்கில் நம்ம பார்க்கும்போது வந்து சேல்ஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட 95% சேல்ஸ்மேன் தான் பேசிகிட்டு இருப்போம். 5% மட்டும்தான் ஒரு கஸ்டமர், ஒரு அதாவது ப்ராஸ்பெக்ட் வந்து பேசுவாங்க. அப்போ அந்த சேல்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா சேல்ஸ்மேனே பேசிகிட்டு இருந்தால் அந்த கஸ்டமரோட நீட் என்ன, அவனோட தேவை என்னன்றது வந்து நமக்கு தெரியாமல் அந்த சேல்ஸ்மேனை கண்டுபிடிக்க முடியாது. அந்த தேவை தெரிஞ்சு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தா தான் சேல்ஸ் அங்கே நடக்கும். அப்போது அந்த தேவை தெரியறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன சொல்கிறது அவரை வந்து நிறைய பேசணும். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து 80% கஸ்டமர் பேசணும், 20% மட்டும்தான் ஒரு சேல்ஸ்மேன் வந்து பேசணும். அப்போது தான் அந்த சேல்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு சேல்ஸ் மீட்டிங்கில் ஒரு 10% ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சேல்ஸ்மேன் வந்து ஆஸ்கிங் கொஸ்டின் தான் கேட்கணும், கேள்விகள் கேட்கணும். அவரோட கேள்விகள் கேட்டு அவரோட தேவை என்னன்றது அவரை வாயால் சொல்ல வச்சு அதுக்கு சொல்யூஷனும் அவரே சொல்லுவாங்க. அதாவது இதுதான் பிரச்சனை, என்னோட பிரச்சனை இது, இதுக்கு இது இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இதுக்கு இது வாங்கிறதுக்கு இவ்வளோ, பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இவ்வளோ மணி என்கிட்ட இருக்குது, இல்லை நான் இன்றைக்கி தள்ளி போகிறது, இன்றைக்கி அவருக்கு அர்ஜெண்ட்டாக இருக்கா இல்லையா, இது எல்லாமே தெரியணும்னா அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு அவரை பேச விடணும். ஸ்பீக்கு மோர், கஸ்டமரை வந்து நிறைய பேச வைக்கணும். சேல்ஸ்மேன் வந்து லெஸ்ஸாக தான் பேசணும். அப்போது ஒரு மீட்டிங்கோட, ஒரு சேல்ஸ் மீட்டிங்கோட ஸ்டார்டிங் வந்து 10% சேல்ஸ்மேன் பேசிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரோட நீட்ஸு, அவரோட பெயின், அவரோட தேவை இதெல்லாம் தெரிஞ்ச பிறப்பாடு தான் அதுக்குண்டான கரெக்டான ஒரு சொல்யூஷன் ஒரு சேல்ஸ்மேன் கொடுக்க வேண்டுமே தவிர, தனிக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாமே அந்த சேல்ஸ்மேன் அந்த கஸ்டமர்கிட்ட பேசினால் கஸ்டமரை பொறுத்தவரையும் இந்த ப்ராடக்டை பற்றி அவருக்கு தெரியாது. அந்த ப்ராடக்டை பற்றி கேள்வி ஞானம் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிஏ, ஒரு அதாவது டிகிரி ஸ்டூடெண்ட்டோட ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சேல்ஸ்மேன் பேசிகிட்டு இருந்தேன்னா அவருக்கு எதுவுமே புரியாது. அப்போது சேல்ஸ்மேன் நினைப்பேன் நம்ம இந்த நாலேஜ் எல்லாமே அவர்கிட்ட கொட்டியாச்சு, அவருக்கு புரிஞ்சாச்சுன்னு சேல்ஸ்மேன் நினைப்போ, அது ஒருபோதும் நடக்காது. அது ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போது அந்த பேசவிடு, அதாவது கஸ்டமரை வந்து ஜாஸ்தியாக பேசவிட்டு அவரோட தேவைகளை தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி அதுக்கு அதோட நீடுக்கும் பெயினும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் சேல்ஸ்மேன் கொடுக்க முடிஞ்சாதான் அந்த சேல்ஸ் அங்கே சக்ஸஸ் ஆகும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 80% கஸ்டமரை பேசப்படணும், மீதி 20% மட்டும்தான் ஒரு சேல்ஸ்மேன் பேசணும். அதை லாஸ்ட்டு வந்து அந்த 10% பேச்சு வந்து அவர் வந்து அதோடய சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் இருக்கணும். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மறக்காதீர்கள்.